ஏப்ரல் 11-12 அரசவிடு முறை தினங்களாக அறிவிப்பு. நிபந்தனையை ஏற்றால் நாங்கள் தயார். கோட்டாபய அரசாங்கத்திற்கு சஜித் தரப்பின் அதிரடி அறிவிப்பு. அலரி மாளிகையை முற்றுகையிட்டுள்ள பெருந்திரளான மக்கள். ஏற்பட்டுள்ள பெரும் பதற்ற நிலை. அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியானது மற்றொரு அறிவிப்பு. நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க முழு ஆதரவு. அரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் மைத்திரி தரப்பு. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பதவி விலகியது ஏன்? ஆளும் தரப்பு விளக்கம். அடுத்த வாரம் 2 பொது விடுமுறை தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 11-12 ஆகிய திகதிகள் அரச விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்தினூடாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிர்வரும் சித்திர புத்தாண்டை முன்னிட்டு நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அரச தலைவர் முறைமையை ஒழிக்கும் யோசனையொன்று முன்வைக்கப்பட்டால் இடைக்கால நிர்வாகத்தில் பங்கேற்க தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இன்று நம்பிக்கையில்லா பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. ராஜபக்சாக்கள் மீது இந்நம்பிக்கையின்மை ஏற்பட்டுள்ளது. அலரி மாளிகையை முற்றுகையிட்டு பெருந்திரளான மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அலரி மாளிகைக்கு செல்லும் பகுதியானது இப்பொழுது வீதி தடைகள் போடப்பட்டு வழிமறிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பெருந்திரளான மக்கள் விண்ணை பிளக்கும் சத்தத்துடன் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கைகளில் தேசிய கொடிகளுடன் வீதி தடை கம்பங்களில் மேலேறி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அரச ஊழியர்களின் இம்மாதத்திற்கான சம்பளம் தொடர்பில் நேற்றைய தினம் அறிவிப்பொன்று வெளியாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னர் இம்மாதத்திற்கான சம்பளம் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரச சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறி மேலும் தெரிவிக்கையில், நிதியமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர், நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோர் இதுவரையிலும் நியமிக்கப்படாததன் காரணத்தினால் புத்தாண்டுக்கு சம்பளம் வழங்குவது சாத்தியமற்றது என்று சில தரப்பினர் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். எனினும் தமிழ் சிங்கள புத்தாண்டி முன்னிட்டு அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை முன்னைய வருடங்களைப் போன்றே குறிப்பிட்ட தினத்திற்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதன்படி சம்பளம் வழங்கும் திகதி அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்தில் திருத்தம் செய்து நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அரச தலைவர் முறைமையை ஒழிப்பதற்கான எந்தவொரு பிரேரணைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு முழுமையாக ஆதரவளிக்கும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிக்கும் பிரேரணை கொண்டுவரப்பட்டால் ஒரு கையை அல்லது இரண்டு கைகளையும் உயர்த்தி அதற்கு அங்கீகாரம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் இணைந்து நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி செல்வதற்காகவே நாங்கள் பதவிகளை துறந்தோம் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு, பால்மா தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு என்பன விரைவில் தீர்க்கப்படும். இந்த பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். நம் நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும். அமைச்சர்கள் பதவி விலகியமை குறித்து அனுரகுமார கேள்வி எழுப்புகின்றார். எல்லோரும் இணைந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி செல்வதற்காகவே நாங்கள் பதவிகளை துறந்தோம். ஏப்ரல் 11-12 அரச விடுமுறை தினங்களாக அறிவிப்பு. நிபந்தனையை ஏற்றால் நாங்கள் தயார். கோட்டாபய அரசாங்கத்திற்கு சஜித் தரப்பின் அதிரடி அறிவிப்பு. அலரி மாளிகையை முற்றுகையிட்டுள்ள பெருந்திரளான மக்கள். ஏற்பட்டுள்ள பெரும் பதற்ற நிலை. அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியானது மற்றொரு அறிவிப்பு. நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க முழு ஆதரவு. அரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் மைத்திரி தரப்பு. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பதவி விலகியது ஏன்? ஆளும் தரப்பு விளக்கம்.